கடந்த சில நாட்களாக நாட்டையே ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு தள்ளி இருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹைதராபாத் இரட்டை கருப்பழிப்பு சம்பவம் தான். முதல் கொலை நவம்பர் 28ஆம் தேதியும் ரெண்டாவது கொலை டிசம்பர் 1ஆம் தேதியும் நடந்திருக்கு. இதுல கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரையும் ரேப் பண்ணி கொலை பண்ணி தான் எரிச்சிருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனையும் சிசிடிவி ஃபுட்டேஜையும் வச்சு பார்த்தா நவம்பர் 28ஆம் தேதி கொல்லப்பட்டது வெட்டினரி டாக்டர் பிரியங்கா ரெட்டின்னு தெரிய வந்திருக்கு. ஆனா ரெண்டாவது கொல்லப்பட்ட பொண்ணு யாருன்னு இப்ப வரைக்கும் தெரியல. இந்த ரேபிஸ்டுங்களுக்கு அகென்ஸ்டா அவனுங்களை தண்டிக்கணும்னு இந்தியால பல பேரு பல விதமான ஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரேபிஸ்டோட பேரண்ட்ஸ் கூட அந்த பொண்ணை எப்படி எரிச்சு கொலை பண்ணானுங்களோ அதே மாதிரி இவனுங்களையும் கொண்டுடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு வேதனையான ஒரு சம்பவமா தான் இது எல்லாராலையும் பார்க்கப்படுது. அந்த நேரத்துல தான், அதாவது டிசம்பர் 6 காலையில இந்த ரேபிஸ்டுங்களை என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த நியூஸ் அந்த ரேபிஸ்டுங்களுக்கு அகேன்ஸ்டா இருந்த எல்லாருக்கும் ஒரு சின்ன மனநிறைவை கொடுத்துச்சு. என்னதான் மனநிறைவு கொடுத்தாலும் எல்லாருக்கும் ஒரே டைம்ல மைண்டுக்கு வந்த விஷயம் என்னன்னா, யார் அந்த ரேபிஸ்டை என்கவுண்டர் பண்ணது? இந்தியாவில் எத்தனையோ ரேப் கேஸ் நடந்திருக்கு, ஆனா இதுக்கு மட்டும் ஏன் இந்த என்கவுண்டர்னு கேள்வி இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் இந்த என்கவுண்டரை பண்ணது சைபராபாத் போலீஸ் கமிஷனர் VC சஜ்ஜனார் தான் அப்படின்னு தெரிய வந்துச்சு. யார் இந்த சஜ்ஜனார், ஏன் இந்த திடீர் என்கவுண்டர் பிளான் அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி ஒரு என்கவுண்டர் பண்ண ஆளு தான் நம்ம ஹீரோ சஜ்ஜனார். தெலுங்கானாவில் கடைசி 10 வருஷத்துல நடந்த 3 என்கவுண்டர்ல 2 என்கவுண்டருக்கு லீட் பண்ணவர் நம்ம சஜ்ஜனார். சஜ்ஜனார் 2008ல நடந்த ஆசிட் அட்டாக்ல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை முதல் என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. கர்நாடகாவில் பிறந்த சஜ்ஜனார் 1996ல IPS ஆஃபீஸராக இருந்து இப்போ சைபராபாத் போலீஸ் கமிஷனராக ஆகியிருக்காரு. சஜ்ஜனார் ASP-ஆ தான் தன்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவர் அதிகமாக டீல் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உமன் அண்ட் சைல்டு சேஃப்டி இஷ்யூஸும் சைபர் கிரைம் ஹியூமன் டிராஃபிக்கும் சொல்கிறாங்க. இந்த என்கவுண்டருக்கு அப்புறம் பெண்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாலும் சில பேர் இதே மாதிரி எங்கள் தமிழ்நாட்டிலையும் வந்து குற்றவாளிகளை என்கவுண்டர் பண்ணிட்டு போங்கன்னு சமூக வலைதளத்தில் ஹீரோ சஜ்ஜனார் சாரை பாராட்டிட்டும் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டு வேகமாகவும் கடுமையாகவும் இருந்தால் தான் பெண்களுக்கு நடந்துட்டு வர அபியூஸுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் என்பது தாங்க உண்மை.